Hello gamers, welcome back to the Tamil Games with the Hudaika 8TGV. Okay guys, welcome back to another video. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பா. என்னடா சொல்கிற மிஸ்ட்ரி ஷாப்பா, அதுவும் 81%? என்னப்பா சொல்கிறீங்க, கதையை வெடிய கிடிய போடுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரே ஒரு லைக் தட்டி விடுங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டெலாம் நிறைய போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருந்தீங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்னாப் ட்ராகன் கான்குவஸ்ட், ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட். ஸோ இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் நோ அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ ரிஜிஸ்டர் நோன்னு கொடுத்தோன்னு நீங்கள் போய்ட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்தோன்னு உங்கள் மெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும், 6-digit ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு அந்த ஓடிபியை போட்டு ஐ அக்னாலேஜ் அதை வந்து டிக் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணும், உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் லோன். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது க்ரியேட் ஆகிடும். ஸோ இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களோட லொக்கேஷன், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப் தான், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸ் என்ன, நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து சாம்சங்னா சாம்சங் S9 அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் மூணு டிக்கை போட்டு உள்ளே போயிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போயிடலாம். ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு ஏற்கனவே உங்கள் பார்ட்னர்ஸ் வந்து டீம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னடா அது அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்கள் டீம் பேரோ இல்லை உங்கள் டீம் கேப்டன் பேரோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் வரும். பார்த்தீங்களா TGBன்னு போட்டால் என்னென்ன என்ன டீம்னே தெரியல, என்னென்னமோ வருது, TGB எம்பரர்ஸ், டீம் TGBன்ட்டு. ஸோ இன்னொரு புதுசாக நீங்கள் தான் ஒரு டீம் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா க்ரியேட் டீமில் போயிட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு டீமோட பேர் போடுங்க. ஓகேவா, நான் வந்து டீம் OC அப்படின்னு போட்டேன், அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்னு வந்துச்சு. ஸோ OC வாய்ஸ் அப்படின்னு நான் வந்து போட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, OC வாய்ஸ்னு இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்த ஸ்டெப் என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பிச்சு அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த இன்வைட் கோடை போட்டு அவங்கள ஜாயின் பண்ணிக்க சொல்லிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயம் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 பேர்த்து செலக்ட் பண்ணி 1,60,000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க லக்கி வினர்ஸ்க்கு. ஸோ அதுலேயும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செமையான ப்ரைஸ் பூல், எல்லாம் மறக்காமல் இது பண்ணுங்கள். ஸோ உங்கள் டீம் ஃபுல்லாக ஆடுங்க, அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சரி ஓகே, டோர்னமெண்ட் ஒரு பக்கம் கடுக்குது கழுதா, நம்ம வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் பற்றி பார்த்துடலாம். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து ஒரு சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ எந்த சர்வருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், அதாவது நம்ம விஞ்சன்ஜோ, பாண்டுகில், M8N அவங்களாம் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த சர்வருக்கு தான். ஸோ அந்த சர்வருக்கு பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் இப்போவே வந்துருச்சு. ஸோ நம்ம சர்வருக்கும் இந்த டைம் வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த அது என்னது மிடில் ஈஸ்ட்க்கு மட்டும்தான் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வராமல் இருந்துச்சு. மிஸ்ட்ரி ஷாப் வந்து மிடில் ஈஸ்ட்க்கும் இந்தியாவுக்கும் மட்டும் வராமல் இருந்துச்சு, இந்தியா சிங்கப்பூருக்கு மட்டும் வராமல் இருந்துச்சு, மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் வந்துச்சு. இந்தோனேஷியா, அப்புறம் வியட்நாம், தாய்லாந்து, பிரேசில், எல்லா கண்ட்ரிக்கும் வந்துச்சு. ஸோ நம்ம சர்வருக்கு மட்டும் வராமல் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அரேபியன் சர்வரில் வந்துருச்சு. ஸோ நம்ம சர்வர்லையும் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அரேபியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்திருக்கு, பட் நம்ம சர்வரில் எலைட் பாஸ் வந்து வருமாங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ உங்களுக்கு டைமண்ட் ராயல் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு ஆதி காலத்தில் அந்த டைமண்ட் ராயல் வந்து அதில் வந்துருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழைய இன்குபேட்டர் வந்து திருப்பி வந்திருக்கு. மேபி வந்து நம்ம சர்வரில் வந்து இப்போது MP40 போனதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டர் வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற இன்குபேட்டர், புது இன்குபேட்டர். இப்போ ஒரு கொம்பு மண்டே இருக்கான்ல, அதுக்கு அடுத்து வரப்போகிற இன்குபேட்டர் தான் இது. ஸோ இந்த இன்குபேட்டரும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த இன்குபேட்டர் பற்றி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. நம்ம சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 days வந்துடும் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியலையே. சேர் காஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை பார்க்கல அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேல் காஸ்ட்யூமு. ஸோ மேல் காஸ்ட்யூமில் டாப் காஸ்ட்யூம், பட் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் காஸ்ட்யூம் வாங்குறீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 stone 3 blueprint இருந்தால் போதும். இதில் ஃபீமேல் வாங்குறேன்னா 4 stone 3 blueprint டாப்புக்கு. அதே இது ப்ளூ கலரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருங்க அடுத்து ப்ளூ கலர் பார்க்கலாம். ஸோ ப்ளூ கலர் பாருங்களேன், 4 stone 3 blueprint, சார் 2 blueprint, 3 stone 2 blueprint, கீழே பார்த்திங்கன்னா அதை விட கம்மி தான், 3 stone ஒரு இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னே வந்து 80 diamonds, நம்ம இதில் வந்து 40 diamonds என்னமோ தான். ஸோ இதில் 30 diamonds தான், பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னே வந்து 80 diamonds. ஸோ அதுதான் கொஞ்சம் கடுப்பாகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த
ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். என்ன ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கே. ஸோ இந்த ஈவெண்ட் என்னன்னா இதுவும் ஒரு நம்ம சர்வர் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து மிடில் ஈஸ்ட் சர்வர் எல்லாம் நம்மள மாதிரி தான் கடுப்பு சுற்றிட்டு பண்ணிக்கா. இதெல்லாம் ஒரு காஸ்ட்யூம்னு இதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வச்சு இது வாரம் விட்றியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காஸ்ட்யூமே. இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்களேன். ஸோ இந்த அஞ்சு காஸ்ட்யூம் தான் வந்து ரேர் ஐட்டமாக. இந்த அஞ்சு காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக அந்த நடுவில் இருக்க காஸ்ட்யூம் மட்டும்தான் என்ன காஸ்ட்யூம் தெரியல, அது மட்டும்தான் புது காஸ்ட்யூம் போல. இது எல்லாமே ஏற்கனவே வந்த காஸ்ட்யூம், அதுவும் ரொம்ப முக்கியமான காஸ்ட்யூம். இதெல்லாம் வந்து வந்துருச்சு ஏற்கனவே. இந்த இது சட்டையெல்லாம் 200 டைமண்ட் தான். அப்புறம் இந்த கேங்ஸ்டரு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்தது தான். அந்த நடுவில் இருக்க ட்ரெஸ் மட்டும்தான் வரல. இதுக்கு எதுக்கு இப்படி 500 டைமண்ட்ஸ் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரில ஆக்சுவலாக. ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம இதில் வந்தால் செம்ம காண்டாயிருவானுங்க. பிள்ளைங்க ஆல்ரெடி வந்து செம்ம காண்டில் இருக்கானுங்க. அண்ட் பட் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதில் உங்களுக்கு அந்த கேலண்டரில் பார்த்தா தெரியும், உங்களுக்கு வந்து இந்த பைக் ஸ்கின்னும் கட்டாக அந்த ஸ்கேட் போர்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த சர்வரில். இதே நம்ம சர்வரில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டைமண்ட் பிடுங்குற ஒரு ஈவெண்ட், 800 டைமண்ட் ஆண்டி பிடிங்கிட்டாங்க. 800 இல்லை, மன்னிக்க வேண்டும், 760 டைமண்ட் பிடிங்கிட்டானுங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் விட்டுருக்காங்க. மற்றபடிக்கு மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் எல்லா சர்வருக்கும் பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்குது. இந்தியன் சர்வருக்கு மட்டும் இது வந்து விட்டுருக்கானுங்க. என்ன பண்ணுறதுங்க? சரி ஓகே, நம்ம இப்போ அடுத்து வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் போகலாம். ஓகேவா? ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா வந்து மிடில் ஈஸ்ட் சர்வர் அப்படி தான் இருக்குது. நம்ம சர்வர்லேயே பரவாயில்ல போலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மிடில் ஈஸ்ட் சர்வர். ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 90% வரைக்கும் கிடைக்குமாமோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு. எனக்கு கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா 81%. ஸோ ஓகே, உள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் காஸ்ட்யூம் பை ஷாப். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் இருக்குது, மேல் காஸ்ட்யூம் இருக்குது. ஸோ இது ஏற்கனவே வந்து தான் கமாண்டர் பண்டில். இதுலேயே வந்து ஐஸ் பண்டில், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம். ஓ பாய், நல்லா தான் இருக்குது ஃபீமேல் காஸ்ட்யூமே. பட் இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சும்மா பார்த்து வச்சுக்கலாம். வேணா வந்து இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்ட்டாக வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் எலைட் பாஸ் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் 100 டைமண்டுக்கு எலைட் பாஸ் இருக்குது. 114 டைமண்டுக்கு சமல்ல, 114 டைமண்டு தான் இதெல்லாம் எங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். சமக்கடு போயிருவீங்க. நேம் சேஞ்ச் கார்டு, அப்புறம் அந்த டிராகன் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் வவுச்சர், டைமண்ட் ட்ரையல் வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் பாக்ஸு, பெட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்னே தெரியல, மணி ஹைஸ்ட் டப்பா, மணி ஹைஸ்ட் கிரேட்டே ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் எமோட் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுலேயே ஒரு உருப்படியான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சேவில் பார்த்தீங்கன்னா 10 தான் வாங்க முடியும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ்லாம் 40 வாங்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சீரியஸாலுமே ஒரு வேறு லெவல் தான். ஸோ ஸ்விட்ச் பண்ணி இந்த சைடு போய் பார்த்தா நம்ம மேல் காஸ்ட்யூம் பார்த்தலாம். ஸோ ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேல் காஸ்ட்யூமு. இந்த மேல் காஸ்ட்யூம் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த கமாண்டர் பண்டில் ஆக்சுவலாக வந்து அந்த கிரே கலரே சூப்பராக இருக்கும். இதில் ப்ளூ கலர் விட்டுருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடிக்கு அதே தான், வேறு ஒன்றும் பெருசாலாம் சேஞ்சஸ் இல்லை. அண்ட் மேஜிக் கியூப் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிற மேஜிக் கியூப் அது இன்னும் கடுப்பாயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது மேஜிக் கியூப். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ மறுபடியும் அதே மாதிரி நேம் சேஞ்ச் கார்டு எல்லாம் அந்த டப்பா டப்பா டப்பாவாக இருக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை குமார், இன்னங்க நீங்கள் அடப்போங்க. ஸோ அந்த பேக் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் ஆக்சுவலாக வந்து இவனுங்க இந்த சர்வரில் இருக்கிறதே உருப்படியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வவுச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்டது வாங்கிக்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு அந்த எலைட் பாஸ் மெயினான விஷயம் தான். ஸோ எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறானுங்க மிஸ்ட்ரி ஷாப்பில். நம்ம சர்வர்லாம் வந்து எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு எலைட் பாஸ்லாம் டிஸ்கவுண்ட்டில் பார்த்து, கண் பல நாட்கள் ஆச்சு. எப்போ தான் விடுவானுங்கன்னு தெரில. ஐயோ ஐயோ, சரி ஓகே, ரீடிமில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக்கும். ஸோ பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் இருக்க ட்ரெஸ் எல்லாமே நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம சர்வர் மாதிரி ஒரு கேவலமாக இருக்காது. பட் இதில் வந்து ஒரு சீரியஸாலுமே அவனுக்கு பரவாயில்ல. அண்டு முக்கியமான விஷயம், ஆர்டிக் ப்ளூ பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் இருக்குது அங்கேயும். ஸோ நம் மிஸ்ட்ரி ஷாப்பில் சரி, மேஜிக் கியூப்பில் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஸ்கார்ஃப் ஈவெண்ட் இருக்குது. இந்த ஈவெண்ட் இன்னும் நம்ம சர்வருக்கு வரவே இல்லை, எல்லா சர்வருக்கும் வந்துருச்சு, நம்ம சர்வருக்கு மட்டும் வரவே இல்லை ஸ்கார்ஃப் ஈவெண்ட்டு. ஸோ மணி ஹைஸ்ட்டுன்னு வரல. ஸோ இதெல்லாம் நார்மல் தான் கைஸ், மற்றதெல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் தான். இதில் கொஞ்சம் காண்டாகிற விஷயம் என்னென்னா ரீடிங் பண்ணுறதுல இந்த ஆர்டிக் கியூப் பண்டில் இருக்குது. ஸோ அது ஒன்று தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், கண்டிப்பாக நம்ம சர்வருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் தான் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணாலும் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா நோட்ஸ் போஸ்ட்லாம் வரும். ஓகே எவ்ரிவன், பை பை, டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் ஃபார் எவர், ஸ்ப்ரெட் லவ்.